ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உளுந்தூர்பேட்டை சமையல். இன்றைக்கி உளுந்தூர்பேட்டை சமையலில் மணத்தக்காளி கீரை கடையல் நல்லா கசப்பே இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், நான் ஒரு அரை கப்பு அரை மணி நேரம் துவரம்பருப்பை ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி, சின்ன சின்ன ஒரு அஞ்சாறு பல் பூண்டு, சின்ன சின்ன வெங்காயம், ஒரு ரெண்டு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிட்டேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ளஸ் இந்த மணத்தக்காளி கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, அல்சருக்கு நல்ல ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பாருங்கள், நான் இதுக்கு தேவையான தண்ணி விட்டு இதை நான் வந்து அப்படியே டைரெக்டாக வைக்க போகிறதில்ல, குக்கரில் தண்ணி விட்டு நான் வந்து வச்சுருக்கேன். அதில் தூக்கி வைக்க போகிறேன். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வேக வச்சோம் அப்படின்னா அந்த அடி பிடிக்காது. இப்போ தூக்கி குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் மூடி எடுக்காமல் வைக்க முடியல, மூடி எடுத்துட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், வைக்க முடியல, நான் மூடி எடுத்துட்டு வச்சுக்கிறேன். இப்போ மூடி போட்டு குக்கர் மூடியை போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம உளுந்தூர்பேட்டை சமையல் சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம உளுந்தூர்பேட்டை சமையல் சேனலுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் இருக்கும் அதை டச் பண்ணிவிடுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வரும் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டேன். பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ நான் ஒரு வாணலி வச்சுட்டு வாணலியில் இதை எடுத்து மாற்றிக்கிறேன். இப்போது இந்த பாருங்க, எடுத்து காமிக்கிறேன், இந்த அளவுக்கு வெந்து வந்துடுச்சு நம்ம பருப்பு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாசிப்பருப்பு இருந்து அதை போட்டு வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட பாசிப்பருப்பு இல்லை, நான் அதனால் துவரம்பருப்பு ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஒன்றரை கட்டு மணத்தக்காளி கீரையை நல்லா பறித்து எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு இப்போது நம்ம வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மணத்தக்காளி கீரை பறிச்சிட்டு வந்தீங்கன்னா அதை உடனே யூஸ் பண்ணிடுங்க, யூஸ் பண்ணிவிடுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அதோடைய டேஸ்ட்டு அதோடைய ஹெல்த்து போயிடும். இந்த மணத்தக்காளி கீரையில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா தயவு செய்து விடாதீங்க. இந்த மணத்தக்காளி கீரையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. மெயினாக வயிற்றுப்புண்ணை ரொம்ப ரொம்ப ஆற்று ஃப்ரெண்ட்ஸ். வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு அது எல்லாத்துக்கும் இது மிக நல்ல மருத்துவ குணம் இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு டைம் கிடச்சிதுன்னா தயவு செய்து விடாதீங்க. அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த கீரையில். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துடுச்சு. வெந்துடுச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள், நான் ஒரு காம்பை பிடிச்சி பார்க்குறேன். அது என்ன கொஞ்சம் நேரம் வேகணும் போல் இருக்குது. பாதி வெந்துடுச்சு, இன்னும் பாதி வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதே மாதிரி இந்த மணத்தக்காளி கீரையை பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க சாப்பிடணுன்னா அதிகமாக காரம் சேர்த்துக்காதீங்க. இந்த பாருங்கள், வெந்துடுச்சு. இப்போ நான் கடைஞ்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மணத்தக்காளி கீரைக்கு தகுந்த மாதிரி நான் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சால்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றரை ஸ்பூனு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மணத்தக்காளி கீரை வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். நான் தாளிக்கிற ஒரு கரண்டியில் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு 8-9 குண்டு மிளகாய் போட்டு ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி போட்டு நான் தாளித்து கொட்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பொரியுது. இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். இதை பாருங்கள், நம்மளுடைய மணத்தக்காளி
கீரை கடையல் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உளுந்தூர்பேட்டை சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.